Hi friends, welcome to Nivi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் சிக்கா. வாங்க மட்டன் சிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சிக்கா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg அளவு மட்டன் எடுத்து நல்லா அதை உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூட நம்ம ஆட் பண்ணி அடிபுடிக்கும் அத நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா இத நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இத நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வர ஆரம்பிக்கும். சோ அதுக்கு குக்கர் நமக்கு விசில் போடாம ஜஸ்ட் அத சும்மா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல. மட்டன்ல இருந்து நமக்கு இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. அத பார்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருச்சு. இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 4 இருந்து 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு 2 ஏலக்காய் 1 நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இத எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அது வறுத்ததுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அத ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணி லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 500 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனது அதுல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா அதை வணக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மட்டன் வேக வச்ச தண்ணியையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சு அந்த தண்ணி எல்லாம் நமக்கு சுண்ட ஆரம்பிக்கும். சுண்டனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா அத மட்டன் கூட நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் அரைச்சது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சிரலாம். நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலாஸ்லாம் வெந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும். இது கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுக்காக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனா தான் நல்லா இருக்கும். சோ இன்னும் அதை நான் ட்ரை பண்ண போறேன். ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை மேலால தூவி விட்டு mix பண்ணி நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் சுக்கா கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்னிவீஸ் கிச்சனுக்கு subscribe பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் click பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.